செய்தி சுருக்கம். கட்டடம் இடிந்து இளம்பெண் பலி, ஒப்பந்ததாரர் கைது. சென்னை அண்ணா சாலையில் ஆனந்த் தியேட்டர் பஸ் நிறுத்தம் அருகே பழைய கட்டடத்தை இடிக்கும் பணி கடந்த ஒரு வாரமாக நடந்து வந்தது. கட்டடத்தின் உள்பக்கத்தில் ஜேசிபி மூலம் இடித்தபோது திடீரென சுற்றுச்சுவர் நடைபாதையில் இடிந்து விழுந்தது. இதில் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த பத்மபிரியா வயது 22 இறந்தார். சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்த பத்மபிரியா அலுவலகத்துக்கு நடந்து சென்றபோது இந்த சம்பவம் நடந்தது. ஜேசிபி எந்திர உரிமையாளர் ஞானசேகர், டிரைவர் பாலாஜி ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கட்டட உரிமையாளர், இன்ஜினியர், ஒப்பந்ததாரர் ஆகியோரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் ஒப்பந்ததாரர் அப்துல் ரஹ்மானை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். உத்தரமேரூர் கோவில் கல்வெட்டை பார்க்க டூரிஸ்டுகள் படையெடுப்பு. மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். தமிழகத்தில் உத்தரமேரூர் கிராமத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலில் 1000 ஆண்டு பழமையான கல்வெட்டு உள்ளது. அது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆச்சரியப்படுத்துவதாக குறிப்பிட்டார். குடவோலை தேர்தல், கிராம சபை கூட்டங்கள் பற்றி கல்வெட்டில் இருப்பதாக தெரிவித்த பிரதமர், இந்த கல்வெட்டுகள் நமது நாட்டின் மினி அரசியல் சாசனமாக திகழ்வதாக கூறினார். பிரதமர் மோடியின் பேச்சு காரணமாக வைகுண்ட பெருமாள் கோவிலில் கல்வெட்டுகளை பார்க்க சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் உத்தரமேரூருக்கு வருகின்றனர். இந்தியாவில் 80 பேருக்கு கோவிட். இந்தியாவில் மேலும் 80 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 29 குறைவு. மரணம் இல்லை. 74 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். 1848 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மொத்த பாதிப்பு 4.46 லட்சமாகவும் டிஸ்சார்ஜ் 4.41 லட்சமாகவும் உள்ளது. இதுவரை 5,30,000 பேர் பலியாகியுள்ளனர். இந்தியாவில் இதுவரை 220.45 லட்சம் டோஸ் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. போன வருஷம் டெல்லியில் நடந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக அரசு ஊர்திக்கு வாய்ப்பு தரல. இதுக்கு செய்தித்துறை அதிகாரிகள் தான் காரணம்னு புகார்கள் எழுந்துச்சு. இந்த வருஷம் குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசு ஊர்திக்கு இடம் இருந்துச்சு. ஊர்தியில நாட்டுப்புற கலைகள் நடத்திய குழு அதிமுகவை சேர்ந்தவருடையதான். அவரு ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிச்சப்ப கருணாநிதியை கண்டிச்சு அண்ணாதுர சமாதியில நூற்றுக்கணக்கான கலைஞர்களோட உண்ணாவிரதம் இருந்தவராம். அப்புறமா விவரம் தெரிஞ்சதும் 2 நாள்ல அவரை நீக்கிட்டாங்க. இப்ப குடியரசு தின அணிவகுப்புல எப்படி அவருக்கு அதிகாரிகள் அனுமதி கொடுத்தாங்க, அவரை விட்டா வேற கலைஞர்களே இல்லையான்னு திமுகவினர் முணுமுணுத்திட்டு இருக்காங்களாம். டீ கடையில இந்த பேச்சு ஓடிட்டு இருந்தப்ப சோமசுந்தரம் இங்க உட்காருங்கன்னு சொல்லி மத்தவங்க கிளம்பினாங்களாம். நாளை வேட்புமனு தாக்கல். சூடுபிடிக்கும் ஈரோடு கிழக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் நடக்கிறது. திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக இளங்கோவன் போட்டியிடுகிறார். தேமுதிக சார்பில் ஆனந்த், அமமுக சார்பில் சிவபிரசாத், நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா போட்டியிடுகின்றனர். அதிமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்தப் போவதாக பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் தனித்தனியே அறிவித்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் நாளை துவங்கி பிப்ரவரி 7 முடிகிறது. திமுக முன்கூட்டியே பிரச்சாரத்தை துவங்கிவிட்டதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கிவிட்டது. சேது சமுத்திர திட்டம் மூலம் மாபெரும் கொள்ளைக்கு சதி. கோவையில் நடந்த நம்ம ஊரு மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பங்கேற்றார். கல் எறிபவர்கள், கொலை செய்வேன் என மிரட்டுபவர்கள் திமுக ஆட்சியில் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டினார். சேது சமுத்திர திட்டத்தை இந்த ராமர் பாலம் வழியா அனுப்பலன்னா நாசமா போயிடுவாங்க. ஏன் சொல்றாருன்னா அவருக்கு வயிறு எரியும்தான். ஏன்னா அவர் தொழில அடிமணியில கை வச்சதுனால அந்த இடத்துல அவருக்கு தேவை. அதனாலதான் அந்த மீனம் பிஷரிஸ் எல்லாத்திலயும் தொடர்பு இருக்குது. அந்த ராமர் பாலத்துல யுரேனியம், அந்த ராமர் பாலத்தை சுற்றியுள்ள பகுதியில் யுரேனியம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் இருக்கிறது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட மணல் டிஆர்பால் அமைச்சராக இருந்தபோது அவ்வளவு லட்சம் டன், பல லட்சம் டன் மணல் எங்கே சென்றது, எங்க கொண்டு போய் கொட்டிருக்கிறாங்க, அந்த மணலுக்கு கிடைத்த பணம் எவ்வளவு, அதை முறையாக நீங்க வந்து கருவூலத்தில் சேர்த்தீங்களா, இதற்கெல்லாம் டிஆர்பாலும் பதில் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி திமுக ஒரு மிகப்பெரிய கொள்ளையை அரங்கேற்றி வருகிறது தொடர்ந்து. அதுவும் குறிப்பா இந்த சாராய வியாபாரத்தில், அதே மாதிரி திரைப்படங்களை, அத்தனை திரைப்படங்களையும் எல்லா தியேட்டர்லயும் இவங்க மட்டும்தான், இந்த இவங்களுடைய படம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. அவங்க வயிறு எரிஞ்சு சாபம் போடாது இருக்கும். தொலைதூர கல்வி திட்டம் யுஜிசி விதிமுறைகள் செல்லும்.
தனியார் மற்றும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு 2012 சில நிபந்தனைகளை பல்கலைக்கழக மானியக்குழு விதித்தது. தொலைதூர கல்வியை அந்தந்த மாநிலங்களுக்குள் தான் பல்கலைக்கழகங்கள் நடத்த வேண்டும் என்பது ஒரு விதி. இந்த கட்டுப்பாட்டை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் யுஜிசி நிபந்தனையை ரத்து செய்தது. தொலைதூர கல்வி திட்டங்கள் நடத்தும் பல்கலைக்கழகங்களின் உரிமையில் யுஜிசி குறுக்கிடக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து யுஜிசி மேல்முறையீடு செய்தது. இதை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், குமரேஷ் பாபு அமர்வு விசாரித்து பிறப்பித்த உத்தரவு. தொலைதூர கல்வி திட்டத்தை நடத்த யுஜிசி விதிமுறைகள் விதிப்பது செல்லும். அதே நேரத்தில் ஹைகோர்ட் இடைக்கால உத்தரவால் ஏற்கனவே படிப்பை முடித்த மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் பெற்ற பட்டம் செல்லும். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆன்லைன் வாயிலாக தொலைதூர கல்வியை யுஜிசி விதிமுறைகளை பின்பற்றி நடத்தலாம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஷவர்மா சிக்கனை ருசித்த நாய். தூத்துக்குடியில் ஹோட்டலுக்கு சேல். தூத்துக்குடியில் பிரபல தனியார் ஹோட்டல் 4க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கி வருகிறது. ஜார்ஜ் ரோட்டில் இயங்கி வரும் கிளையின் வெளியே ஷவர்மா செய்வதற்கான சிக்கன் வேக வைக்கப்பட்டிருந்தது. ஊழியர்கள் ஹோட்டல் உள்ளே வேலையில் மும்முரமாக இருந்தனர். அந்நேரம் பார்த்து வந்த தெருநாய் சிக்கனை ருசித்து சாப்பிட்டது. நாய் சிக்கன் சாப்பிடுவதை அங்கிருந்து ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்தனர். பொள்ளாச்சி வாலிபர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. பொள்ளாச்சி கரிகால சோழன் வீதியைச் சேர்ந்தவர் வினோத், வயது 28. அதே பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணை கடத்து சென்று பலாத்காரம் செய்தார். வினோத்தை கைது செய்த போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இன்னொரு சிறுமியை பலாத்காரம் செய்ததாகவும் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. வினோத்தை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க கோவை கலெக்டர் சமீரன் உத்தரவிட்டார்.